விமலேஸ்வரன் சார், என்னென்னா பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து பத்திரிகையாளர்களால் 4வது தூண். ஆனால் என்ன தான் நீங்கள் பத்திரிகையாளராக இருங்க, எந்த கொள்கையோடு வேணாலும் இருங்க, யாருக்கு வேணாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆனால் எங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அரசும், அந்த கட்சியை அரசு ஆளக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தவங்களும் ஒரு பொது வெளியில் வந்து பேசுறது தவறா இல்லையா? முதல்ல ஒரு பத்திரிகையாளராக வந்து, ஒரு பத்திரிகையாளரை ஒரு நபர், அதாவது குறிப்பிட்ட நபர், ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற ஒரு நபர் வந்து அவங்களுக்குள்ளான ஒரு அவதூறாக பேசியதை அவரை மிரட்டல் விட்டதுக்கு முதல்ல என்னோட கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அது அது அவர் பேசியிருந்தாலும் அவருடைய தந்தையார் பேசியிருக்கும் போது அவருக்கு எதிராக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து நடத்தியவர்கள் தான் நாங்கள். அதனால இப்போவும் வந்து அவர் கட்சி பிரதிநிதியாக இருந்திருந்தாருன்னா நேரம் அவருக்கு நம்ம கண்டன அறிக்கை தெரிவித்து அவருக்கு உறுப்பினாங்க. அவர் வந்து ஒரு அவர் கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லாத நபராக இருந்தனால அவருக்கு தனிப்பட்ட முறையில தான் கண்டனத்தை பதிவு செய்ய முடியுமே தவிர, தனிப்பட்ட. ரெண்டாவது, அவர் பேசுறது சரியா இல்லையா சார்? 100% தவறு. அவர் கட்சியை சார்ந்தவர் தான், ஏன்னா அவரே போட்டிருக்காரு, அவருடைய இதுலயே போட்டிருக்கிறாரு, கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கிற ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து, ஆதரவாளர் எல்லாருமே இப்ப ஒரு ஊடகவியலாளரை பத்தி பேசுறாங்க. அந்த ஊடகவியலாளரை அவர் தவறு பண்ணது, அவரை வந்து அவதூறா பேசினது, அவர் குளமிரட்டல் விட்டது, அதுக்கு கீழே அதுக்கு கீழே அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா அவரை கொச்சைப்படுத்தினதெல்லாம் மிகப்பெரிய தண்டனம். அதற்கு வந்து இல்லை, எனக்கு என்னன்னா ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் தானே. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் பேசுறாங்க, நாளைக்கு அரசினுடைய அவலத்தை எடுத்து சொல்ற உங்களையும் இன்னும் நிறைய ஊடகவியலாளர்கள் சொல்லுவாங்க. அதாவது இந்த அரசு இல்ல, எந்த அரசு வந்தாலும் அது பத்திரிகையாளர்கள் எதிரான அரசு தான். ஒரே ஒரு நினைவுபடுத்த விரும்புறேன், இதே ஷபீர் அகமதுக்கு எனக்கு எதிராக ஒரு புகாரை பதிவு செய்கிறார். எப்பொழுது இதே கமிஷனர், அதாவது ஒரு பத்திரிகையாளர்னா பிரீவியஸ் முன்பு எடுத்துக்கும் போது அவர் பல .com வேலை பார்த்துருக்காரு, அரசியல் கட்சி பத்திரிகையில வேலை பார்த்து, கம்யூனிஸ்ட் பத்திரிகையில பணிபுரிந்திருக்காரு, காட்சி ஊடகங்கள பணிபுரிஞ்சிருக்காரு, ஆங்கில பத்திரிகையில கேட்டாரு. இல்ல, இந்த இடத்துல ஒரு விஷயம் கிளியர் பண்ணியாகணும். ஒரு பத்திரிகையாளர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நடுநிலையோட இருக்கிறாங்களா, அவங்க கேட்கிற கேள்வி நியாயமா இருக்கா அப்படின்னு நீங்க எவால்வேட் நியாயமா இருக்கா அப்படின்றத, அதுக்கு உடனே பின்னாடி நீங்க என்ன வேலை பார்த்தீங்க, எங்கெல்லாம் நீங்க வேலை பார்த்தீங்க, எந்தெந்த நிறுவனத்துல வேலை பார்த்தீங்க, நீங்களும் ஒரு பத்திரிகையாளர் சொல்றேன். அதாவது தகுமா யாருக்கு, அதாவது தகுமா சொல்லு யாருக்கிட்ட எல்லா விஷயத்திலையும் நம்ம என்டர்ஃபேர் ஆகிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஒரு ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு, பூ தலன் ரெண்டு பக்கம் இருக்கு. அதனால நல்லது கெட்டது, ஒரு பத்திரிகையாளர்னா நல்லது கெட்டது ரெண்டத்தையுமே பேசணும், கெட்டதையும் பேசணும் நல்லதையும் பேசணும். ஒண்ணு புரியல, இருங்க, என்ன பேச விடுங்க. நீங்க உங்களுடைய உணர்வுகள் இருக்கு, இருட்டடிப்பு செய்யாதீங்க. நீங்க இருட்டடிப்பு செய்யாதீங்க, இங்க பாருங்க, அதுக்காக உங்களை கூட்டு உட்கார வச்சிருக்கேன். கெட்டது நல்லதே இருந்தாலும், நல்லதே இருந்தாலும் அதுல இருக்க கெட்டதை தேடி கண்டுபிடிச்சு பேசுற நபர்களும் இருக்கிறாங்க இங்க, ஓகேங்களா? இதே பத்திரிகையாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனை எதுவோ அத வெளியில சொல்றதுதான் சார் ஒரு பத்திரிகையாளரோ ஒரு அமைப்பின் பிரதிநிதியாவோ நோக்கமே. ஒரு பத்திரிகையாளரோ ஒரு அமைப்பின் பிரதிநிதியாவோ நான் பத்திரிகையாளருக்கு தான் ஆதரவா இருப்பேன். ஆனா என்ன சொல்ல வந்த கருத்தை சொல்லிடுறேன். இப்ப சார், இப்ப கிஷோர் சார் சொன்னாரு பாத்தீங்களா, இதற்கு முன்பு, இதற்கு முன்பு இந்த பத்திரிகையாளரோட இவர் வந்து தொடர்ச்சியா வந்து இந்த அரசு இல்ல, இதற்கு முந்தைய அரசு இருக்கும் போதும் அவர் களத்துல இறங்கி செய்தி சேகரித்த நபர் தான். மாற்று கருத்தே கிடையாது. தொடர்ந்து நான் இவரை கூர்ந்து 2015 வரை தொடர்ந்து இவரை கூர்ந்து கவனிச்சுட்டு வரேன். இந்த செய்தியாளரை நேரடியா களத்துல போய் செய்தி சேகரித்தவர் தான். ஒரு கட்டத்துல இவர் போகும்போதே அந்த இடத்துல இவர் சொல்லிட்டு போனார் பாத்தீங்களா, உள்ள போய் பிரச்சனை பண்றேன்ட்டு. குறிப்பா இவர் போற இடத்துல கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும் நீங்க வலைதளத்துல எடுத்து பார்க்கலாம், அன்புமணி ராமதாசோட பிரஸ் மீட்ல உள்ள பூந்து இருங்க சார், சொல்லி முடிக்கிறேன். அது மக்களுக்கும் தெரியும். நடுநிலைனா என்னன்னு சொல்லி, இப்ப நடுநிலைனா என்னன்னு சொல்லி, இதே நீங்க நீங்க அவர் முதல் பேசும்போது சொன்னீங்க, நீங்க பேசும்போது சொன்னீங்க, நீங்க வந்து கிஷோர் சார் பேசும்போது சொன்னீங்க அதிமுக அரசு காட்சிகள் அப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்க. தொடர்ந்து அதிமுக இவங்க எல்லாம் வந்து வாயில வந்து ஊழலை பத்தி பேசுறவங்க, ஆதாரங்களுடன் இந்திய அளவில் ஆட்சியை போட்டு ஆதாரங்களுடன் புஸ்தகங்கள் வெளியிட்ட மக்கள் செய்தி மைய அன்பழகன 27 பொய் வழக்குல 119 சிறையில் வச்சிருக்காங்க.
அது தப்பு இல்ல சார். அவர் அவர் பழத்தெல்லாம் தள்ளுபடி செய்யப்படும் சார். ஒரே நிமிஷம் இருங்க சார், ஒரே நிமிஷம் இருங்க சார். இதே அரச பத்தி எழுதுனாருங்கிற ஒரே காரணம் சொன்னது நீதிமன்றம். ஆமா, சிறையில் வைத்தது தவறு. தவறு ஆனா ஒரே ஒரு படம், ஒரு படம், ஒரு படம் தான். ஒரு நான் எதுக்கு சொன்னேன், இந்த அரசும் பத்திரிகையாளருக்கு எதிரான அரசு. இதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமாக எல்லா அரசுமே பத்திரிகையாளருக்கு எதிரின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதாவது சகோதரி அங்க உட்கார்ந்திருக்காங்க, அவங்களும் பத்திரிகையில தொடர்புள்ளவங்க தான். நீங்களும் பத்திரிகையில தொடர்புள்ளவங்க. அப்ப திமுக அரசு என்ன, யார் பக்கம் நின்னுச்சு? நீங்க சொன்னீங்கல்ல இருக்கும் போது எந்த ஒரு பத்திரிகையாளருக்கு என்ன இதா இருந்தாலும் முதலாள களத்துக்கு வந்தாங்கல்ல. எதிர்கொண்டது திமுக ஒரு பத்திரிக்கையாளர் முன்னணியில வந்து அவர் கேள்வி கேட்கறது அவரோட வேலை. அப்படி கேக்குறவங்கள இப்படி பண்ணலாமா? அவ்வளவுதான், எனக்கு அதுக்கு தான் பதில் வேணும். இதுதான் பண்ணது தப்புன்ற முதல் வார்த்தையை சொல்லிட்டமே, எதனால பண்ணாங்க அவங்க மேல நடுநிலைய பேசணும்ல. எடுத்த உடனே ஆனா நீங்க பாத்தீங்களா, உங்களுடைய விருப்பம். பள்ளிக்கரணை பள்ளிக்கரணையில மின்சார வாரிய அலுவலகத்துல கரண்ட் வரலன்னு சொல்லிட்டு முந்தானேத்து இரவு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. இங்கு செய்தி சேகரிக்க போறாரு ஒரு புதிய தலைமுறை தொலைக்காட்சியோட செய்தியாளர் சாந்தகுமார். அவர் அங்க இருக்க பள்ளிக்கரணை காவல் உதவி ஆய்வாளர் அசோக் ராஜ் சக்கரவர்த்தின்றவரு அவர் அடிச்சு வெளியே தள்ளுறாரு. இன்றைக்கு இந்த சபீர் அகமதுக்காக அறிக்கைகள் விட்டுருக்க எந்த அமைப்பு நேற்று அறிக்கை விட்டுச்சு சாந்தகுமாருக்காக? அப்ப இதுல பாரபட்சம் இருக்குன்றேன் நானு, நான் இந்த பாரபட்சத்தை உடங்கன்றேன். இது வந்து என்னன்னா பத்திரிகையாளர்கள் சங்கம் என்னென்ன அமைப்பு அதுக்குள்ள போறீங்க. அது வந்து அந்த அமைப்புகளுடைய அரசு வந்தாலும் கண்மூடித்தனமா அரசை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு சார். சார் சார் பாருங்க, அது எப்படி சார், அது எப்படி சார், அதுதான் சார் இப்ப ஃபேஷன், அதுதான் இப்ப பத்திரிக்கையாளர் தான் சார், அதுதான் இப்ப ஃபேஷன். முன்னால் பத்திரிக்கையாளர் ஒருத்தங்களும் இருக்காங்க, இன்னொருத்தங்களும் பத்திரிக்கையாளர் இருக்காங்க. தெரியும் சார், உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஊடகங்கள்ல யாரை எதிர்த்து பேசினா இன்னைக்கு வியூவர்ஸ் பாலாய்ஸ் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல, தெரியல. அது கண்மூடித்தனமா தெரியும். நீங்க ஒரு பத்திரிக்கையாளரா இருந்துட்டு கண்மூடி இப்படி சொல்லலாம்? இதான் நிறைய பேர் எப்படி சார் நம்புவாங்க? ஒரு குறிப்பிட்ட நபர் இல்ல விமலேஸ்வரன் சார், அரசு மிரட்டு தான். அரசு மிரட்டு நீங்க சொல்றீங்க எதிரா தான் பேசுறேன். கருத்து போடும் போது எனக்கு எதிரான கருத்து வரும் சார், பேஸ் பண்ணி தான் சார் ஆகணும். ஒரு பத்திரிக்கையாளருக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அந்த பத்திரிக்கையாளருக்கு என்ன வகையில பிரச்சனைங்கறத நம்ம பார்க்கணுமா? ஒரு பத்திரிகை அலுவலகத்தை கொளுத்தி மூன்று பத்திரிகையாளர்களை கொன்றார்கள். அப்ப அதையெல்லாம் என்ன எடுத்துப்பீங்க? சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சிக்கு வந்தாலே நீங்க பேசக்கூடாது, வாய்ப்பூட்டு சட்டமா போட்டு வச்சிருக்காங்க. பத்திரிக்கையாளர்கள் பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, மக்கள் பேசக்கூடாது, மக்கள் ஆதங்கத்தை கொட்டக்கூடாது. அப்படி சொன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? தண்ணி வடியணும், அவ்வளவுதானே? இன்னொரு அமைச்சர் என்ன சொல்றாரு? இவ்வளவு நேரம் எல்லாம் பேச முடியாதுங்கிறாரு. ஒரு பத்திரிக்கையாளர் பேசுறாங்க, இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எத்தனையோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட பத்திரிக்கையாளர்கள் சார்
என்னுடைய வாயிலிருந்து இப்ப வரைக்கும் ஒரே டிவியில வேலை பாக்குற கேமராவை தூக்கிட்டு போறாங்க இல்லையா, அவங்களையும் உள்ள விடுறது இல்ல. வெப்சைட்ல இருந்து வேலை பாக்குறீங்களா, அவங்களே விடுறது இல்ல. பேப்பர்ல இருந்து போட்டோ எடுக்க போறாங்களா, அவங்களே விடுறது இல்ல. வெறுமனே யூடியூப் சேனல் நடத்துறாங்களா, போன் வச்சுட்டு அவங்களே உள்ள விடுறது இல்ல. எங்க தெரியுமா, வேலைச்சேரியில பள்ளம் வந்தது இல்ல, ஏன் விட மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த யூடியூப்ல இருக்க காட்சியில யாரு, நீங்க நான் போய் எடுத்துட்டு வந்தா, எல்லாமே பத்திரிகையாளர் எடுத்துட்டு வந்தா, எவ்வளவு கஷ்டம் எடுத்தாங்க தெரியுமா, பெரம்பலூர்ல எல்லாருமே பத்திரிகையாளர் எடுத்துட்டு வந்தது. ஒரு தனியாருடைய அந்த போர்வெல்ல ஒரு குழந்தை, மணப்பாறை, திருச்சி மணப்பாறை, திருச்சியில வேலைச்சேரில எத்தனை பேரு அதுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்கன்னு எந்த தகவலும் கிடையாது. என்ன போயிட்டு வேலைச்சேரி பள்ளம்னு போடுங்க, ஒரு மீடியா செய்தி வெளியிடாத மீடியாவே கிடையாது, எல்லா மீடியாலும் வெளியிருந்தது. நீங்க என்ன செய்தி வந்ததா அப்படிங்கறது இங்க பேச்சு இல்ல, உண்மை வந்துச்சா அங்க உள்ள என்ன. சரி, 250 மீடியா போட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்ன அதிமுக ஆட்சி காலப்ப அன்னைக்கு தீபாவளி, அதுக்கு முன்னாடி நாள், அதுக்கு அடுத்த நாள், மூணு நாளும் அனைத்து ஊடகங்களும் தொடர் நேரலை பண்ணாங்க சார். அது மட்டும் விவாதம், தொடர் நேரலை, தொடர் விவாதங்கள், எத்தனையோ அறம்பட டைரக்டர்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தார். ஆனா ஒரே நிமிஷம் சார், வேளச்சேரி பள்ளத்தை ஏன் வெளியில பேசல, ஏன் பேச விடல, ஏன் உண்மையே சொல்ல மறுக்குது இந்த அரசு, அதுதான் என் கேள்வி. இப்ப என்ன சொல்ல விடுறீங்களா, சொல்லிடுவா, சொல்லுங்க சார். அதாவது 75 சென்ட் இடத்துல கிரீன் டெக் ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் சிவகுமார், ஓகேங்களா, டிஜி கிண்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. 304 Class 2 சிவகுமார்ன்ற பேர்ல, எழில் என்ற பேர்ல, சந்தோஷ் என்ற பேர்ல, மேலாளர் மணிகண்டன் ஒரு பேர்ல, ரெண்டு பேரை கைது பண்ணிருக்காங்க. பேரிடர் மேலாண்மை குழு அங்க வந்து வந்திருக்கு, நெடுஞ்சாலைத்துறை வந்திருக்கு, தீயணைப்பு துறை வந்திருக்கு, மாநகராட்சி வந்திருக்கு, ஓகேங்களா. இத்தனை பேர், ஒரே நிமிஷம் சார், இத்தனை பேர் வந்து, ஒரே நிமிஷம் சார், இத்தனை பேர் வந்திருக்காங்க. நாலு ஜேசிபி ஏன் ஒரு 10 மீடியா கேமராவை எடுத்துட்டு போன, அந்த வீடியோ அங்கிட்ட இருக்கு. அங்க போலீஸ்காரங்க தடுக்கிறாங்க, நீங்க இதை எடுக்காதீங்க, இதை தாண்டி நீங்க வரக்கூடாது. முழுக்க முழுக்க பச்சை கலர்ல தட்டி வச்சு மறைச்சிருக்காங்க சார், ஃபுல் அண்ட் ஃபுல் மறைச்சுக்கிட்டு. நீங்க ஏன் அதை மீட்பு பண்ணி பண்ணணும், என்னங்க லாஜிக் எல்லாமே பேசுறீங்க சார், லாஜிக் கூட நீங்க. அதாவது மூணு பேர் ரெண்டு பேர் தானா கயிறை பிடிச்சி வந்துட்டாங்க, இன்னொருத்தர் மருத்துவமனைக்கு போயிருக்காரு காயங்களோட, ரெண்டு பேர் இறந்துட்டாங்க, ரெண்டு பேரும் மதியானம் 12:30 மீட்கிறாங்க, அமைச்சருக்கு முன்னால அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு வரக்கூடாதுன்னு கண்டனம் தெரிவிக்கிறீங்க, ஆனாலும் இதுக்கான ஒரு நடவடிக்கையை ஏன் எடுக்கலன்னு ஒரு நியாயமான கேள்வி வச்சிருக்கிறாங்க, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? பத்திரிகையாளர் சம்பந்தமா பத்திரிகையாளர் குரல் வழியை நினைக்கிறதுக்காக தான் இந்த டிபேட் நடக்குது. அதனால ஒரு சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர் கூப்பிடல, ஒரே ஒரு பத்திரிகையாளர் கூப்பிடுறீங்க. என் குரல் வழியை எப்படி அட்ரஸ் பண்ணிருக்கீங்க பாருங்க. அப்ப என்னுடைய கருத்தை நீங்க பேச ஒண்ணு, ஒன்னே ஒண்ணு என்னன்னா, மேடம் சகோதரி பேசும்போதே சொன்னாங்க, முந்தைய இந்த நபர் வந்து முந்தைய ஆட்சி காலத்தில் வந்து
கழகத்தை ஆதரித்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆண்டு ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியே வரும்போது இதே கழகத்தில் இருக்க முக்கிய பிரதிநிதியிட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த நபர் தான் இது. இருங்க, நான் சொல்லி ஆகணும். இதை ப்ளீஸ் இருங்க இருங்க, நான் தனிப்பட்ட கருத்து, என்னோட தனிப்பட்ட விமர்சனத்தை சொல்லவே இல்லை. ப்ளீஸ் விமர்சனம் சார், நோ 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 இன்டிவிஜுவல் டாக்ஸ். இருங்க, நான் பேசற ஒரே நிமிஷம் பத்திரிகையாளர்கள் பல பேர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ட்வீட் போட்டிருக்கிற முக்காவாசி பேருக்கு ஊடகவியலாளர்கள் வந்து நான் வந்து இந்த ஆட்சி காலத்திலையும் பொய் வழக்கில் சிறைக்கு போயிருக்கேன். இதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலையும் ஒரே நாளில் 5 வழக்கில் சிறைக்கு போயிருக்கேன். நல்லா கேளுங்க, நான் சிறையிலேருந்து வந்து கையெழுத்து போடுறேன், அந்த டைமில் அவர் போறாரு, அவர் என்னை நீதிமன்றத்திலே பார்த்துருக்காரு. கேளுங்க கிஷோர் சார், ஏன் காரணம் சொல்றேன்னா, எனக்கு இந்த அரசு அந்த அரசுலாம் கிடையாது. இந்த பத்திரிகையாளர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா எந்த மாதிரியான டைம்ல அதை எடுக்கிறாங்க, அது இட் மேட்டர். எந்த மாதிரியான டைம் அந்த பத்திரிகையாளர்கள் பயன்படுத்திக்கிறாங்க? ஒரே நிமிஷம் ரெகுலேஷன் சார், இப்ப அவங்களுடைய பர்சனலா ஏதோ ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க, பர்சனலா அவங்களுடைய வன்மத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி அது நீங்க பார்க்கறதுக்கும், மக்கள் பிரச்சனையை பத்தி வெளியில பேசினதுக்கு அவர் மேல வன்மத்தை கொட்டுறதுக்கும் வித்தியாசம் நிறைய. எல்லாமே மக்கள் பிரச்சனை தான் சார். சாவித்ரி கண்ணன் அன்னைக்கு எழுதுனது மக்கள் பிரச்சனை தான், புரியுதுங்களா? காவல்துறை அதுக்கு முன்னாடியே கள்ளக்குறிச்சியில இதை யாரும் எழுதாதீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவர் அரசு அவர் மேல வழக்கு பதிவு பண்றாங்க. முதல்ல அறிக்கை கொடுத்தா அவருக்கு ஆதரவா இப்ப நின்னுருக்கோம், எல்லாரும் நின்னாங்க, நானும் நாங்களும் தான் நின்னு இருக்கோம், ஓகேங்களா? அப்பையும் அரசை எதிர்த்திருக்கோம், சொல்றது அப்பையும் அரசை எதிர்த்திருக்கோம். அரசு அப்பாக்கு இது யாரும் பேசக்கூடாதுன்னு கண்மூடித்தனமா எல்லா விஷயத்திலும் இன்டர்ஃபியர் ஆகி கண்மூடித்தனமா, அதாவது உங்க ஊடகத்தின் வாயிலா செய்தி வெளியிட்டு அந்த செய்தியின் வாயிலா உங்களை விமர்சனம் பண்ணும் போது, உங்களுக்கு மேல டிஃபர்மேஷன் போடும் போது அத்தனை பேர் எதிர்ப்பாங்க. கண்மூடித்தனமா நீங்க முகல் நூல்ல எழுதுவீங்க, கண்மூடித்தனமா ஒரு ரெண்டு பக்கத்தையும் பத்திரிகையாளர் வந்துட்டு %19 இல்ல உள்ளபடியே இந்த இடத்தில் உட்கார்ந்து வருத்தப்படுறேன். மேடம் சகோதரி சொன்ன மாதிரி அவங்க பேசும்போது ஏடிஎம்கேல காசு வாங்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு, நான் பேசும்போது டிஎம்கேல காசு வாங்கி யாருங்க யாருக்கும் காசு தரதுல எல்லாம் குழந்தைகளும் பீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அந்த விமர்சனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டிதான் ஒரு பத்திரிகையாளரா வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டு இருக்கிறோம். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, ஆனா அப்படி மக்களுக்காக ஒரு வார்த்தை ஒரு குரலை கொடுக்கும் பொழுது அந்த குரலால இந்த டிபேட் தான் சாய் லட்சுமிகாந்த் மேல அவங்க அப்பா பேர்ல வழக்கு பதிவு செய்யல, சாய் லட்சுமிகாந்த் பேர்ல வழக்கு பதிவு செய்யணும். அந்த அரசு காவல்துறை நடக்குது முன்னாடி இந்த அரசு எல்லா அரசும் பத்திரிகையாளருக்கு எதிரான அரசு தான். அதுல இந்த அரசு அந்த அரசு பாரபட்சம் கிடையாது, ரெண்டுமே பொலிகள தான். இது பதம், இது பதம் வேற, அது பதம் வேற, அவ்வளவுதான். பொன் வில்சன் சார், இப்ப என்னன்னா இவங்க குறை சொல்லிருக்காங்க, வர வர ஏனால ஒரு 100 தரவுகளை எடுத்து கொடுக்க முடியும். ஆதிமுக அரசுல போட்ட பொய் வழக்குல 100 தரவுகளை எடுத்து கொடுக்க முடியும். பொன் வில்சன் சார், சமயங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வேற.